சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தில் இருந்த ஒரு பெரிய நடிகர் தன்னை பேட்டி எடுக்க வந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டதே சுவாரஸ்யமான ஒன்றுதான். அதையும் கடந்து ரஜினி லதா இருவரது காதல் கதையில் நிறைய சுவாரஸ்யங்கள் இருக்கின்றன. ரஜினி லதா அவர்களுடையது பொதுவான காதல் கதை போன்றது அல்ல. கிட்டத்தட்ட இவர்களது காதல் கதையை திரைப்படமாக எடுத்தாலே நன்கு ஓடும். ஒரு நடிகன் ஒரு சாதாரண பெண்ணை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டால் எப்படி இருக்கும்? எத்திராஜ் கல்லூரியில் ஆங்கிலம் இலக்கியம் படித்து வந்த லதா ரங்காச்சாரி எனும் மாணவிக்கு கல்லூரி பத்திரிகைக்காக அன்றைய முன்னணி நடிகரான சூப்பர் ஸ்டார் ரஜினியை பேட்டி எடுத்து வர வேண்டும் என்ற வேலை கொடுக்கப்பட்டது. அந்த பேட்டி எடுக்க சென்ற தருணம்தான் லதா ரங்காச்சாரி லதா ரஜினிகாந்தாக மாற தொடக்க புள்ளியாக அமைந்தது. தில்லுமுள்ளு திரைப்பட ஷூட்டிங்கின் போதுதான் ரஜினியும் லதாவும் முதன் முதலாக ஒருவரை ஒருவர் நேரில் பார்த்துக் கொண்டனர். பேட்டியின் போதே லதாவை திருமணம் செய்து கொள்கிறாயா என கேள்வி கேட்டு திணற வைத்தாராம் ரஜினி. இதற்கு லதா பெற்றோரிடம் கேட்டு சொல்வதாக கூறி சென்றார் என ரஜினியின் சகோதரர் சத்யநாராயணன் கூறியுள்ளார். கடந்த 2012 ஒரு பேட்டியில் ரஜினி தன்னிடம் ஒருமுறை கூட காதலிப்பதாக சொல்லவில்லை, நேரில் பார்த்தபோது திருமணம் செய்து கொள்வோமா என்று கூறிவிட்டு நகர்ந்து சென்று விட்டார் என குறிப்பிட்டு கூறியிருந்தார். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ரஜினியை அறிந்து கொள்ள ஆரம்பித்தார் லதா. அவரது குழந்தை கால வாழ்க்கை, இளம் வயதில் அம்மாவை இழந்தது, பல தடைகளை தாண்டி நடிகனாக வென்றது என ரஜினியை மொத்தமாக அறிந்து கொள்ள துவங்கினார் லதா. ரஜினியை சந்தித்த தருணத்தில் ரஜினி நரம்பியல் பிரச்சனையில் இருந்து வெளிவந்து கொண்டிருந்தார். அவருக்கு தாய்மை அன்பு தேவை என்பதை உணர்ந்தார் லதா. ரஜினி நரம்பியல் பிரச்சனையில் இருந்து வெளிவந்தால் மொட்டையடித்துக் கொள்கிறேன் என்று வேண்டிக் கொண்டாராம் லதா. அதேபோல ரஜினிக்கு சரியானதும் மொட்டையும் அடித்துக் கொண்டார். ரஜினியின் அண்ணன் சத்யநாராயணன் மற்றும் முரளி பிரசாத் லதாவின் பெற்றோர்களை சந்தித்து திருமணத்திற்கு சம்மதம் வாங்கினார். 1978 என 2 தினமும் ஷூட்டிங் சென்று நடித்து வந்தார் ரஜினி. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் என பகலில் ஷூட்டிங், இரவில் பயணம் என ஓய்வுயின்றி நடித்ததுதான் ரஜினிக்கு நரம்பியல் பிரச்சனை ஏற்பட காரணமாக இருந்தது என கூறப்படுகிறது. அனைத்தும் சரியாகிய பிறகு 1981 பிப்ரவரி மாதம் 26 இருவரும் திருப்பதி கோவிலில் திருமணம் செய்து கொண்டனர். ரஜினியின் ஆன்மீகம் மற்றும் திருமணத்திற்கு பிறகு ஏற்பட்ட நிறைய மாற்றங்களுக்கு லதா ரஜினியின் காதலும் அன்பும் தான் காரணம். அன்பான மனைவி இருந்தால் எந்த பிரச்சனையையும் எளிதாக கடந்து வரலாம் என்பதற்கு இந்த ஜோடி ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல விசித்திரமான மற்றும் சுவாரஸ்யமான தகவல்கள் பற்றி தெரிந்து கொள்ள மினிட்ஸ் மிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.